போன மாப்பிள போன எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த யூனியன் சங்க தலைவியை பயமுறுத்திட்டு வர சொன்னாங்கன்னா நம்ம செலவேட்டர் லியோனி அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்திட்டு வந்தாச்சு. ஸோ இந்த எபிசோட நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த குபேரன் ஒருத்தர் இருந்தான்ல, ஸோ அவனை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான் அவனோட வீடு. ஸோ இந்த தடவை என்ன மிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி வாங்க அந்த குபேரனோட வீட்டுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா ஜேடி பயப்பில இருக்கான். ஸோ இந்த குபேரன் கிட்ட என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதா வந்திருக்கோம். சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதவை தட்டுறா. ஸோ கதவை தட்டோன்னா அந்த குபேர பயப்பில உள்ளிருந்து பார்த்து டோனி இப்போ என்னால் வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் என்ன மேட்ரு என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மால் கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் இருந்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைடா நீ சொல்லி ஆகணும் என்ன மேட்ருன்னு சொல்லு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரிய வரும், அப்போ தான் நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேசினோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாலில் இவனோட போதைப் பொருளெல்லாம் மாட்டிக்கிச்சாமல். ஸோ ஆப்பனோ டீம் வந்து அந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு வெடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை என்னால் தடுக்க முடியல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ அதை தடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாலில் பாம்பு வைக்க போகிறாங்களா கைஸ். ஸோ அந்த மாலில் வந்து போய் நாம் வந்து அந்த பாம்பு வைக்கிற நிகழ்வை தடுக்கணும். சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு அந்த மாலுக்கு போயிடலாம். ஸோ எக்கச்சக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்களாம். சரி வாங்க, யார் யாரெல்லாம் பாம்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நாம் அதுக்கு விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாலுக்கு போயிடலாம். மாலுக்கு போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மாலுக்கு நம்ம வந்தாச்சு, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரில. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணி அந்த பயபுலைக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து நான் மால்கிட்ட வந்துட்டேன், ஸோ யார் வருவாங்கன்னு சொல்லி நம்ம அவன் எல்லாருமே அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த பயபுல அங்கேயே வெயிட் பண்ணு, இப்போ வருவானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படியாவது இந்த இடத்துல வந்து பாம்பு வைக்க விடாமல் தடுக்கணும். ஓகே, ஸோ நான் இந்த மிஷனை ஸ்கிப் பண்ணல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் இருந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் பாம்பு வைக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கானுங்களாமா. ஓகே கேஸ், நம்ம இப்போ டாக்ஸி எடுத்துக்கலாம். ஸோ அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வைக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கானுங்களாமா. ஸோ அவனுங்களை பிடிச்சி அடிச்சாகணும். எங்கடா இருக்கீங்க படுபா விநாயகரா, வந்துட்டுருக்கானுங்க கைஸ். ஸோ எங்கே வந்துட்டுருக்கானுங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் போய் சுட்டு தள்ளிடலாம் அங்கேயே போய். ஸோ எங்கே வந்துட்டுருக்கானுங்கன்னு வேறு தெரிய மாட்டேங்குதே. ஓகே, ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வரும்போது நம்ம பயப்புள்ள ரெடியாக இருக்கணும் சுடுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டுட்டு அடுத்தடுத்தால சீக்கிரமாக கொல்ல முடியும். சரி வாங்கடா, எங்கடா இருக்கீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரானுங்களே. ஸோ பயங்கர தூரமாக இருந்து வந்துட்டுருக்கானுங்க. ஸோ நாம் அவங்க கிட்டையே தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டான். ஸோ அவனை பார்த்துட்டேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை போய் ஷூட் பண்ண வேண்டிதான். நின்றுறான் இவன்தாங்க ஷூட் பண்ணுறான் டாமி டோனி சாரி. ஓகே, ஷூட் பண்ணு அவ்வளோதாங்க. ஸோ காரை விட்டு இறங்கிட்டானுங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சுதுங்க சாப்பிடும். ஸோ இன்னொருத்தன் ஐயோ ஓடுறானே இன்னொருத்தன், ஐயோ பாம்பு வைக்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவனை போய் கொல்லணுமா? அடாடாடாடா, ஏன்டா இப்படி டிராஃபிக் பண்ணுறீங்க? ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டுட்டா வேலை முடிஞ்சுது. இவனை ஏற்றியே கொண்டுடா, வேறு ஏதோ வேனில் ஏறிட்டானே. ஜூச்சு போய் பாம்பு கீது வச்சு தொலைஞ்சிட போகிறான், அவ்வளோதான். ஓகே, ஸோ வேறு ஒரு வேனில் ஏறிட்டான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனால் வண்டியெல்லாம் நேராலாம் ஓட்டிய முடியாது. பயப்புல சரக்கை போட்டு வந்திருக்கும் போல் வளச்சி வளச்சி ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டேன். இப்போ இவனை கொண்டுட்டா வேலை முடிஞ்சுது. ஐயோ பாம்பு வச்சிடாதரா, பாம்பு வச்சிடாதரா, ஐயோ வச்சிட்ருக்கானே, சாவிடா, அவ்வளோதாங்க கொண்டாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டாவது காரையும் பிடிச்சி அடிச்சாகணும். வாங்கடா. ஸோ எப்போ ஏற்பட்ட ஆளுங்க வந்தாலும் சரி, நம்ம டோனிக்கிட்ட அதெல்லாம் செல்லுபடியாக. ஓகேங்க, ரெண்டாவது காரும் வந்துருச்சு. ஷூட் பண்ணுறான். ஓய்யோ ஜஸ்ட் மிஸ்ல திரும்பிட்டாங்க பயபுள்ள. சாவிடா அப்பாங்க, நின்றுட்டான் வேற லெவலுங்க. ஸோ அவ்வளோதான், அந்த கார் வெடிச்சு சதறீர்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஐயோ துரத்துறானுங்களே, ஐயோ சுடுறானுங்களே, டே சுடாதீங்கடா. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ எல்லாரையுமே கொண்டாச்சு. அடுத்தது இன்னொரு கார் வருதாம்மா. ஸோ அந்த காரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொல்லணும். எத்தனை காரா வரீங்க? ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம வேறு கார் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஷூட் பண்ணாவே நம்ம கார் தீ பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கார் எடுத்துக்கிறேன். ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கார் எடுத்தாச்சு. ஸோ இந்த டேரெக்டாக அவங்கள போய் கொள்றது தான். ஸோ கரெக்டாக வந்துட்டானுங்கன்னாவே போதுங்க, நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டேனாவே கொண்டுருவேன். ஓகே வாங்கடா மச்சா. ஸோ கரெக்டாக நின்னாச்சுங்க, இந்த இடத்துல தான் வந்துட்டுருக்கானுங்க படுபா விநாயகர். சா ஷூட் பண்ணு டாமி. ஓ டோனி, ஸோ டாமின்னு வருது திடீர்னு. ஓகேங்க, ஸோ அவங்கள ஷூட் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டேன். ஸோ இனி அவங்க ஏற்றி ஏற்றி கொல்ல வேண்டியதா. சாவுங்கடா, சாவு நசுங்குங்கடா, அப்படியே சாவை கூட வேணாம், நசுங்குங்கடா எல்லாம். ஓகேங்க, ஸோ இன்னொரு பயபுள்ள கார் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த கார் அப்படியே ஷூட் பண்ணிட வேண்டியதா, அவ்வளோதாங்க. தீ பிடிச்சிருச்சுங்க அந்த காரும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஏன்னா வெடிச்சு சதறப்போகுது. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு காரில் இருக்கிற எல்லாருமே கொண்டாச்சோம். ஐயோ நாங்களும் செத்துட்டோமா என்ன? இல்லை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு லாரியாமா. இந்த லாரியில் பாம்பு எடுத்துகிட்டு வராங்களாம்மா, எடுத்துகிட்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ பாம்பு வெடிச்சு நம்ம செத்துருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கையில் பைக் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ பைக் எடுத்துக்கிட்டு அந்த லாரியை வந்து தடுக்கணும். ஸோ இப்போ ஒரு லாரி வந்துக்கிட்டு இருக்காமா, ஸோ அந்த லாரியில் பாம் இருக்காமா, ஸோ அந்த லாரி வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்கன்னா, மால்கிட்ட நிப்பாட்டிட்டாங்கன்னா மால் சேர்த்து வெடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மால் அதுக்கெல்லாம் விடமாட்டான், கையில் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்தாச்சு. ஸோ அந்த லாரி வரும்போது அங்கேயே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ லாரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்க, இதை தள்ளி விடுறது கொஞ்சம் கஷ்டம். வந்துருச்சு பாருங்கள் லாரி, இந்த லாரி தான். ஐயோ கரெக்டாக ஓட்டுறானே அந்த லாரியை வேறு. சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரியை நம்மளால் தடுக்க முடியாது தான், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிறது ஒரு பைக்கு, கரெக்டாக ஷூட் பண்ணவே முடிய மாட்டேங்குது, என்னன்னே தெரில, திடீர்னு இவனால் ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகேங்க. ஸோ லாரியை கொண்டு வந்து ஒருத்தர் நிப்பாட்டிட்டா, இந்த லாரிக்குள்ளே பாம் இருக்காமா? ஓகே. ஸோ இந்த பாமை வச்சுட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரியை கொண்டு போய் வேறு இடத்துல நிப்பாட்ட சொல்லிட்டானுங்க. ஓகே வாங்க எடுத்துடலாம். ஓகேங்க, இந்த லாரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஐயோ என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு? ஐயோ டைம் வேறணும், 14 செகண்ட் தான் இருக்கே. அதுவும் இல்லாமல் இந்த லாரி பாருங்கள் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து எஸ்கேப்பாக ஓடணும். ஐயோ ஓடிடுறா ராமா, சிக்கினா செத்துருவடா, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து 1 செகண்ட் தான், வெடிச்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ வெறித்தனமாக வெடிக்குது. ஸோ நம்ம மாலை காப்பாற்றியாச்சுங்க. மிஷன் பாஸ் $1000 கொடுத்துருக்கானுங்க பங்கமாக, சும்மா வெறித்தனமாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜேடி கிட்ட தான் அந்த மிஷன்ஸ் இருக்குது. சரி வாங்க ஜேடி கிட்ட போயிடுவோம். ஸோ ஜேடி கிட்ட போகிறக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அவன் வீடு. சரி வாங்க அவங்ககிட்ட வந்து போனதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேடி பைபிளோட வீட்டுக்கு தான் வந்தாச்சு. ஸோ இந்த தடவை அந்த குபேரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த தடவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குபேரன் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவேட்டர் லியோனியோட ஆள் தான் அந்த குபேர. ஓகேங்களா. ஸோ அவனோட மாலை அடிக்கிறதுக்காக ஆப்போனன்ட் அனுப்பிச்சாங்கல்ல ஆளுங்களை பாம் வைக்கிறக்காக, அந்த மாதிரி இப்போ நாம காரில் பாம் வச்சுட்டு அவங்க இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வெடிக்க வைக்கணுமாமா. இப்போ அவங்க பண்ண வேலையை இப்போ நம்மளை பண்ண சொல்கிறாங்க. சரி வாங்க ஜம்முன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த குபேர பைபிளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த விஷயத்தை பண்ண சொல்கிறான் அப்படின்னா, செலவேட்டர் லியோனியோட மாலை அடிச்சு நொறுக்கிறதுக்காக அவங்க பாம் வச்சுட்டு கொண்டு வந்தாங்கல்ல காரை. ஸோ அப்படி காரை கொண்டு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படியோ தடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ அந்த மாலை வந்து காப்பாற்றியாச்சு, அந்த கேசினோவை காப்பாற்றியாச்சு. இப்போது அதே மாதிரி பாமை வச்சு அவங்களோட இடத்த தகர்த்திட்டா செலவேட்டர் லியோனிக்கும் நம்ம குபேரக்கு வந்து எக்கச்சக்க காசு கொடுப்பான்ல, நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணுற பயப்பில், அதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ காரை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாம் ஃபிக்ஸ் பண்ணு இந்த காரில், பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆப்போனண்ட்டோட இடத்துக்கு போய் அந்த இடத்துல பாமை நிப்பாட்டி, காரை நிப்பாட்டி பாமை வெடிக்க வச்சிடணும், அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பாமை வைக்கிறக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ பக்கம்தாங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. ஸோ இங்கே தான் பக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா பாமை வைக்கிற இடம் இருக்குது. ஸோ யார் பாம் வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும், 8 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் GTA 3ல, நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ 8 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஐயோ இந்த சைடு பூந்துட்டுனே. ஸோ இந்த சைடு கிடையாது, பெட்ரோல் பங்க்குன்னு நினைக்கிறேன் சார். இது பெட்ரோல் பங்க்கும் கிடையாது, இது ஏதோ கார் பார்க்கிங் மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ அந்த 8 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயபுள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாமெல்லாம் வச்சு கொடுப்பான் காரில், எப்போ போனாலுமே வச்சு கொடுப்பான். ஓகே மிஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, எப்போ போனாலுமே பாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயபுள்ள பாம் வைப்பான். கரெக்டாக பூந்துடுறா டோனி பயபுள்ள, டோனி ஸ்டார்க் பயபுள்ள. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த கொண்டு வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே வண்டியை விட்டாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பாம் வச்சிருவானுங்க. ஓகே காசு. ஸோ வண்டியையும் விட்டுட்டேன் நான். ஸோ பாமும் வச்சுடுவானுங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பாம் வச்சுடுவானுங்க. இந்த பாமை கொண்டு போய் ஒரு பிளேஸில் நாம் வைக்கணும், வச்சு பாமை வந்து வெடிக்க வைக்கணும், அதாவது ஆப்போனண்ட்டோட பிளேஸில். ஸோ எங்கேயாவது இடிக்காமல் போகணும், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடிக்காமல் ஓட்டணும். ஓவராக இடிச்சிட்டோன்னா பாம் இங்கேயே வெடிச்சிடும். அடடாடா சொல்ல சொல்ல இடிச்சிட்டே இருக்கியடா. ஸோ கொஞ்சமாக இடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் ஓவராக இடிச்சிட்டோம்னா தான் பாம் இங்கேயே வெடிச்சிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நான் போகிறேன். ஸோ எந்த பிளேஸுக்கு போக சொல்லியிருக்கானுங்க? ஸோ அந்த ஆப்போனன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆப்போனன்ஸோட ஒரு பிளேஸுக்கு போக சொல்லியிருக்கானுங்க. ஸோ அங்கே கொண்டு போய் நிறுத்தி பாமை வெடிக்க வைக்கணும் போல. ஓகே. ஸோ எந்த பிளேஸு கிட்ட வந்துட்டனா, கிட்ட வந்துட்டனா இன்னும் வரலன்னு நினைக்கிறேங்க. ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணல. எங்கடா வச்சுருக்கீங்க உங்களோட இடத்த? வந்து கொண்டிருக்கிறேன் காரில் பாமோட, வந்து அப்படியே வெடிக்க வைக்கிறான் பாருறா. ஓகே. ஸோ நாம் இப்போ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கானுங்க. ஓகே எங்கே நிப்பாட்ட சொல்லியிருக்கானுங்கன்னு தான் தெரில கைஸ். ஸோ அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸில் எங்கடா நிப்பாட்ட சொல்லியிருக்கீங்க? ஸோ கரெக்டாக அந்த இடம் எங்கே இருக்குன்னே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஓஹோ ராங் ரூட்டில் வந்துவிட்டோம் கைஸ். நம்ம இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் ஆகணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா இங்கே பாம் வெடிச்சிரும். ஸோ டேமேஜ் ஆகாமல் வேறு கொண்டு போய் ஆகணுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் திரும்பி எங்கேயும். ஐயோ ஐயோ இத்தனை பேர் நின்றுட்டுருக்கானுங்களே, ஷூட் பண்ணால் டேமேஜ் ஆயிருமே காரு. ஐயோ ஷூட் பண்ணுறானே, டே ஷூட் பண்ணாரா ஷூட் பண்ணாரா. ஐயோ ஐயோ கரெக்டாக என்னால் திருப்ப முடிய மாட்டேங்குது காய்ஸ். ஐயோ டே 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 டே, ஐயோ பிடிச்சி இழுத்துட்டாங்க, பிடிச்சி இழுத்து வெளியே போட்டுட்டான். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களெல்லாம் ஷூட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை.
ஓகேங்க. ஸோ இங்கே தான் காரை நிப்பாட்ட சொல்லியிருக்கானுங்க. இங்கே தான் இங்கே தான் ஓகே நிப்பாட்டியாச்சுங்க. நிப்பாட்டியாச்சு அப்பாடா நிப்பாட்டியாச்சு. ஸோ நானே இறங்கி ஓடிட வேண்டிதான். சரி டாட்டா பாய் பாய் கைஸ். ஓகே ஸோ நானே இறங்கி ஓடிட்டேன். ஸோ நான் டாட்டா பாய் பாய் சொன்னது இங்கே இருக்கிற ஆப்போனன்ஸ்க்கு, உங்களுக்கு இல்லை. ஓகே ஸோ இப்போ பாமை வெடிக்க வைக்கலாம். நாம நினச்சா பாமை வெடிக்க வச்சுருவோமா? வெடிக்க வச்சாச்சுங்க. ஸோ அங்கே இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாகுது. ஸோ இது என்னடா அப்படின்னா ஆப்போனண்ட்டாக இருக்காங்களா, அவங்களோட ஒரு மால், அவங்களோட கேசினோ அப்படிங்க. பாருங்கள் ஓட்டு வீடு மாதிரி ஆயிடுச்சு, வெந்து போச்சு பயங்கரமாக. ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னாச்சு. ஸோ இங்கே இருக்கிற அந்த பில்டிங்கையும் இடித்து சதுரையாச்சு, பாமை வச்சு வெறித்தனங்க. ஸோ நம்மளையாடா பாம் வச்சு கொள்ளலாம்னு பிளான் பண்ணிங்க, இப்போ நான் நீங்கள் செத்துட்டீங்கடா. ஓகேங்க. ஸோ மிஷன் பாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போகிறோம்? யார்கிட்டையும் இல்லை. ஸோ நமக்கு ஒரு கால் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிதான். சரி வாங்க கால் வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்துரு 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 காலே வந்துரு காலே. ஆ வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்திருக்கு. யார் பேசுகிறாங்கன்னா சலோவேட்டர் லியோனி தான் பேசுகிறான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வேலை கொடுக்கணும், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி வாங்க சலோவேட்டர் லியோனிக்கிட்ட போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சலோவேட்டர் லியோனிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பயபோல் என்ன மிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி என்ன கொடுத்தா என்ன, நம்ம செஞ்சு முடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரி வாங்க பார்த்து விடலாம். ஓகே இந்த பயபோல் வேறு மெதுவாக ஓடி வராங்க. ஸோ சலோவேட்டர் லியோனி என்னதாக செஞ்சு கொண்டு இருக்கிறாய்? ஸோ உனக்காக தேடிக்கொண்டு ஆவலாக வந்துள்ளேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்கான். என்னடி இப்படி பண்ணுற ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா அன்றைக்கே சொன்னார் இந்த மாதிரி பெரிய ஆளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொன்னார். நான் தான் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணால் நீ என்னை இப்படி பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். நீ இந்த வேலையெல்லாம் செய்யறதா இருந்தால் வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் நீ என்னை தொடாதன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் தொடமாட்டை முட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி பையபோல் உள்ள வரான். வந்த உடனே நம்ம செலவேட்டர் இருக்கான்ல, டோனி வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த, சூப்பர் ராணி சமையான ஆள்ரா அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி தப்பான வழியில் போனப்போ நீ தான் அதை தடுத்த, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்மளையும் பாராட்டுறான். ஆனால் அந்த பொண்டாட்டி நம்மளை லவ் பண்ண விஷயம் சுத்தமாக அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சால் நாமளும் ஜெத்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரக் டீலர்கிட்டே அவன் ட்ரக்ஸ் வாங்கியிருக்கானாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டானாம் இவன், நம்ம செலவேட்டர் லியோனி. அதாவது ட்ரக்ஸை வாங்கிட்டான் ஆனால் அவங்க காசு கேட்குறாங்க, இவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலர்கிட்ட போய் பேசிட்டு வா, காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லு. அப்படியே ஒரு வேளை காசு கேட்டானா அவனோட காரை திருடிட்டு வா, போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னமோ ஒன்றுங்க. ஸோ ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலை பார்க்குறான். ஸோ ட்ரக்ஸ் வாங்கியிருக்கான், காசு கொடுக்க மாட்டானாமா. சரி வாங்க அவனோட காரை முதல் போய் திருடிட்டு வந்துடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கூட வந்து ஒரு நம்மளோட ஆளுங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவேட்டர் லியோனியோட அடியாளுங்களை கூட்டிகிட்டு போகிறதாம். அந்த ட்ரக் டீலர் ஏதோ பிரச்சனை பண்ணான்னா சுடுறதுக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து நம்ம ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்களாம்மா. ஸோ அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் இந்த ட்ரக் டீலரை மீட் பண்ண வேண்டிதான். ஐயோ என்னங்க பைக் என்னங்க புகஞ்சிருச்சு அதுக்குள்ளே. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆள் நான் பார்த்துட்டேங்க, இவன் தாங்க அந்த முதல் ஆள். ஓகேங்க. ஸோ வாடா ஏறா தம்பி. ஓகே. ஸோ வந்து ஏறிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகணுமாம்மா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் தேவைப்படாது, ஸோ கார் தான் தேவைப்படும். இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகணும் சார், இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகணும். ஸோ நமக்கு கார் தான் தேவை. ஒரு நல்ல காராக இருந்துச்சுன்னா பிரச்சனை. நிறுத்துறான் சூப்பரான கார் மாட்டிக்கிச்சுங்க, சூப்பரான கார் மாட்டிக்கிச்சு. இறங்கடா தம்பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தம்பி நீ வந்து ஏறு. ஸோ அந்த பைப்புள்ள எங்கங்க, அந்த பைப்புள்ள வந்து ஏற சொல்லுங்கங்க, ஏறியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சலாவேட்டர் லியோனியோட கார் தான். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆளாக தான் நம்ம கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரெண்டாவது ஆள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். ஸோ அவரையும் நாம் இப்போ போய் கூப்பிடணும். சரி ஓகே, நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. சரி வாங்க. ஸோ நாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரெண்டாவது ஆள் எங்கடா இருக்க, உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இங்கே தாங்க பக்கத்தில் தாங்க இருக்கான், ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டால் வேலை முடிஞ்சுது. பக்கத்தில் தான் இருக்கான். எங்கடா இருக்கா, எங்கடா இருக்கா, பார்த்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் இருக்கான். அடாடாடா கரெக்டாக வந்து திருப்பி விட்றான். நானே ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக வந்து இடிக்கிறதுக்குனே வரானுங்க. அடாடாடா சொல்ல சொல்ல இடிக்கிறான் பாருங்கள். ஓகே அதுக்குன்னே வரானுங்களாட்டிருக்கு கைஸ். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இடிப்போமோ அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வண்டியை விட்டுருக்கானுங்க நம்ம ஜிடிஏ, அதாவது ராக் ஸ்டார் கேம்ஸ். ஓகே வாடா தம்பி ஏறா. ஸோ இப்போ ரெண்டாவது ஆளையும் நம்ம கூப்பிட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆளை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பிட வேண்டிதான். மூணாவது ஆள் எந்த லோகத்தில் இருக்கானோ யாருக்கு தெரியும். ஸோ அவனை கூட்டிகிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான், ட்ரக் டீலர் போய் மீட் பண்ண வேண்டிதான். மூணாவது ஆளையும் நான் பார்த்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் டேர்னிங்கில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பிட வேண்டிதான். தம்பி வாடா சீக்கிரம் வந்து ஏறா தம்பி வாடா. ஓகேங்க. ஸோ மூணாவது ஆளையும் நம்ம இப்போ கூப்பிட்டுக்கிட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டை நம்ம எங்கே போகிறோன்னா அந்த ட்ரக் டீலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அந்த ட்ரக் டீலிங் பண்ணிட்டு, ட்ரக் டீலிங் பண்ண மாட்டோம், அங்கே போய் ட்ரக் டீலிங்கு அவனை வந்து பார்த்திங்கன்னா கொல்லணும், கொல்லக்கூடாது, அவனோட காரை திருடணும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க மிஷன். சரி ஓகே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் அடரான வந்து வந்து சாகிறானுங்க. சரி ஓகே. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்த விதி அவ்வளோதான். ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சா, வந்தாச்சு வந்தாச்சா வந்தாச்சு. ஸோ இப்போ இவங்கக்கிட்ட போய் நாம் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிவிட்டு
காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காரை திருடிட்டு வர வேண்டிதான். ஓகேங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு நான் வந்துட்டேன், என்னென்ன கொடுமைகளெல்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? சரி வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம இப்போ வந்தாச்சு. ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ட்ரக் டீலர் பைப்பில் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பயப்புள்ளைங்களாம் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம அடியாளுங்களும் ரெடியாக இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கார் வருது. ஸோ இந்த காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் டீலர் வரான்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கொடுத்த ட்ரக்ஸுக்கெல்லாம் இது கொடுறா, பணம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டோனி இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் டைம் பை பண்ணானா அதுக்கு வேணால் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவன் இருந்துட்டு என்ன பார்த்தா கேனைனாட்ட தெரியுதா, மூட்டு கொடுங்கடா காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்களும் கன் எடுத்து நீட்டுறாங்க, நாமளும் கன் எடுத்து நீட்டுறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம உனக்கு தைரியம் தான்டா, என் முன்னாடி இப்படி தைரியமாக வந்து பேசுகிறக்கே ஒரு தில்லு வேணும்டா, மூட்டும் மணியாக குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ்காரனுங்க வந்துடுறானுங்க. ஸோ போலீஸ்காரங்க இங்கே என்ன ட்ரக் டீலிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுங்க வந்தோடனே அந்த வெஹிக்கல் இருக்கல்ல, ஸோ அந்த வெஹிக்கலை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க நம்மளை. அதாவது அவனோட காரை திருட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, இந்த கார் தான் அது. ஸோ அவனோட கார்லேயும் மேபி ட்ரக்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் காரை திருட்டு வர சொல்லியிருக்கான். ஸோ அங்கே பாருங்கள் செலவெட்டர் லியோனியோட மூளையை பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, ஸோ போலீஸ்காரனுங்க கரெக்டாக வர்றதுனால நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும். ஸோ காரை திருடியாச்சா, காரை திருடிட்டு நம்ம பண்ணி கிளம்ப வேண்டிதான். ஓகே காஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி, அதாவது இந்த காரை இப்போ போலீஸ் கேஸில் இருக்குது, இந்த காரை கொண்டு போய் ஷெட்டில் விட்டு அதுக்கப்புறமா இந்த கார் புது காராயிரு போலீஸ் கேஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் அவ்வளோலாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்சக்காரன் கிடையாது, நான் ஷெட்டில் விட்டதுலேருந்தே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டில் விட்டாச்சு. ஷெட்டில் விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் புதுசாகிடுச்சு, போலீஸ் கேஸ்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை கொண்டு போய் செலவேட்டரோட லாக்அப்பில் கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. அதாவது லியோனி அந்த பெரிய டானோட ஒரு லாக்அப் எங்கேயும் இருக்காமல் அந்த லாக்அப்பில் கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கானுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ யாரை கொண்டாலும் மூணு போலீஸ் கேஸ் அப்படியே மறுமுடியாகிடும். ஸோ அதனால் நம்ம யாரையும் கொல்லாமல் எங்கேயும் இடிக்காமல் மெதுவாக போகணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ்லாம் போகும். ஸோ இப்போ தெரியாமல் எங்கேயாவது பட்டட்டா கூட போலீஸ் கேஸ் ஆயிடும், அதான் இடித்தா கிடையாது யாராவது மேலே ஏற்றிட்டா. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தாச்சு எல்லாரையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் போயிட்டு நம்ம அந்த செலவெட்டரோட லாக்அப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டா வேலை முடிஞ்சது. இல்லை அவனோட லாக்அப் எங்கடா இருக்குது? ஸோ இங்கே பக்கத்தில் இருந்தால் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலான்னு பார்க்குறேன், பட் பயவில்லை இங்கே கொண்டு போய் வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே சைடில் திரும்பிட்டா லாக்அப் வந்துருமா? ஆமாங்க வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இதை கொண்டு போய் லாக்அப் உள்ளே நிறுத்தணும். ஓப்பன் பண்ணுங்கடா ஷட்டரை. ஓகேங்க, ஸோ ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ எத்தனை டாலர்ஸ் கொடுக்க போகிறான்னு சொல்லி தெரில, நானும் ஆசாசையாக இருக்கிறேன். எத்தனை டாலர்ஸ்ரா? 1000 டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பங்கமாக பங்கமாக இருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது யாரோட மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு கால் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸே காட்டலை. ஸோ மேபி நமக்கு ஒரு கால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, கால் வர்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே கேஸ், இப்போ நமக்கு ஒரு கால் வருது. ஸோ இந்த காலில் யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குபேரன் ஜேடி பைப்பில் தான் பேசுகிறான். ஏ டோனி, நான் தான் ஜேடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்கிறான் மாப்பிள அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் கேட்டால், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீ வந்தே தீரணும், உன்னால் மட்டும்தான் இது முடியும், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூப்பிட்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன விஷயம் சொல்கிறான், நான் குயிக்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீ வந்து சேர்றா சீக்கிரமாக, நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி வாங்க அவங்ககிட்ட போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் எடுத்துகிட்டேன், ஜேடியோட பிளேஸுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாமா கைஸ், அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லி தெரில. சரி வாங்க அங்கே போனதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த குபேரனோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நீ இங்கே இருக்க, எப்படியோ காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன காப்பாற்றிடுவோம், நான் யாரை காப்பாற்றிடும் அப்படின்னா, டே எனக்கு பயங்கரமாக வே தூத்துதுரா இந்த விஷயத்தை கேட்டவுடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குபேர பைப்பில் சொல்கிறான். என்னடா ஆச்சு, சொல்லி தொலடா அப்படின்னு சொல்லி நாம கேட்டால், இந்த மாதிரி செலவேட்டர் லியோனியே கடத்த போகிறாங்களாமாடா. ஸோ அப்படி கடத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரிலடா எனக்கு, அப்படி ஒருவேளை கடத்திட்டா நீ தான் அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீ தான்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாரை கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டால், நீ தான் போய் பாம் வச்சு கொன்னிய ஒரு கேசினோ, அந்த ஆளுங்க தான் இப்போ கடத்த போகிறானுங்க, எப்படியாவது அவனை காப்பாற்றுறா, செலவேட்டர் லியோனி நம்ம டானுடா, நம்ம முதலாளிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். ஸோ நம்மளும் கண்டிப்பாக காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ வெளியே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ அந்த காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவேட்டரை டிக்கியில் போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க. ஸோ டிக்கியில் போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த காரை கொண்டு போய் க்ரஷரில் நிப்பாட்டி அந்த காரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நசுக்கு நசுக்குன்னு நசுக்க போகிறாங்களாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை பின்தொடர்ந்து போக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி பின்னாடி டிக்கியில் போட்டு வச்சுருக்கானுங்க போல். ஸோ அந்த காரை அப்படியே நாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகணும். சரி வாங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிடலாம். ஓகே காஸ், ஸோ கிட்டத்தட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கார் எங்கடா போகுது? ஐயோ ரொம்ப க்ளோஸ் போயிடக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் போனால் அவுட்டு. ஸோ கொஞ்சம் தூரமாக தான் இருக்கணும். ஓ ஸோ கொஞ்சம் தூரம் போடா, தூரம் போடா. ஓகே, ஸோ அந்த பைப்பில் எங்கே போகிறான்னு வேறு தெரியலையே, கார் எங்கடா போகுது? ஓகேங்க, ஸோ கார் ஒரு இடத்துக்குள்ளே போயிடுச்சு. ஸோ போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த பைப்பில் அப்படியே இறங்கி எங்கேயோ ஓடுறான்.
ஸோ ஓடி போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல எக்கச்சக்க பேர் நின்றுட்டுருக்காங்க, கையில் கண்ணெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே போகிறான், ஏய் எங்கடாமே அப்படின்னு சொல்லி கேட்டால், நானா டிக்கியில் வச்சுருக்கேன், போய் அவனை க்ரஷரில் போட்டு சும்மா நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ தாங்க சலோவட்டர் லியோனியோட அருமையாக நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்றுக்காக நாம் வந்திருக்கோம். என்னடா கார் லாரியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ நான் ஒரு மிஷனை எத்தனை தடவை வேணால் விளாடுவேன். ஓகே, அவனை கொண்டாச்சுங்க. ஐயோ கரெக்டாக நசுக்கிடலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே போயிட்டானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ளே இருக்கிற செலவேட்டர் லியோனே நாம் இப்போ காப்பாற்றணுமாமா, இதுதான் நமக்கு இப்போ கொடுத்துருக்க மிஷன். ஸோ இந்த கார் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அந்த காரை டேமேஜ் பண்ணி அவங்கள உள்ளே இருக்கிறது இறங்க விட்டு, ஐயோ போயிட்டானுங்களே அந்த கார் எடுத்துக்கிட்டு ஆட பாவிகளா. ஸோ அவங்கள உள்ளே இருக்கிறவங்கள இறங்க வச்சு நாம் அந்த காரில் ஏறி கொண்டு வந்து இவனை வீட்டில் வந்து செலவேட்டர் லியோனியை வந்துட்டேன். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம பைவில் விடுவானா, விடவே மாட்டான். டோனி ஸ்டார்க் விட்டுறாத. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் அந்த க்ரஷர்கிட்ட போவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அந்த க்ரஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஓகே கஸ் பயப்பிள்ளைக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷர் இருக்கும். ஸோ இந்த க்ரஷரில் தான் கொண்டு வந்து காரை நசுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கானுங்க போல. இந்த பிளேஸுக்கு நாம் இப்போ வந்தாச்சு. அடி அவனை அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயப்பில் தூரமாக போய் விழுந்துட்டான். இப்போ இந்த காரை திருடிட்டு நம்ம கிளம்பிட வேண்டிதான். ஐயோ ஷூட் பண்ணுறானுங்களே படுபா விநாயக. ஓகே, ஸோ இப்போ இந்த காரை திருடியாச்சா. ஸோ இந்த காருக்கு பின்னாடி யார் இருக்கா? ஸோ நம்ம செலவேட்டர் டிக்கியில் போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க பயப்பிள்ளைய. ஓகே, ஸோ இப்போ இந்த செலவேட்டரை கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்டில் விட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ அவனோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கு. ஐயோ நான் எங்கெங்கே லூஸ் தானே எங்கெங்கே போய்கிட்டு இருக்கேன். அடே டோனி ஸ்டார்க் எங்கடா போயிட்டு இருக்கேன், திருப்பிடா வண்டியை. ஓகே காசு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியாச்சு. ஸோ நம்ம செலவேட்டர் பயப்பிள்ளை கிட்ட தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. இவனை கொண்டு போய் அவனோட வீட்டில் ஒப்படைக்கணுங்க. ஸோ உயிரோடு ஒப்படைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நமக்கு காசு கொடுப்பான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ மேலே ஏறிட்டால் அவனோட வீடு தாங்க. சீக்கிரமாக ஏறுறான் நம்ம டோனி ஸ்டார்க். வந்தாச்சா வந்தாச்சா வந்தாச்சா. ஸோ காம்பவுண்டு தெரியுது, அடுத்தது என்ட்ரன்ஸ் தெரியணும். சீக்கிரம் சீக்கிரம்டா. ஓகே நம்ம வந்தாச்சுங்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ இதுதான் அவனோட வீடு. கரெக்டாக பாருங்கள், நான் வர்ற இடத்துலேயே அந்த காரை கொண்டு வந்து இடிக்கிறதுக்கு வரானுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸுக்கு வந்தாச்சா. வந்து விட்டோம் வந்து விட்டோம். இப்போ கொண்டு வந்து அவனை இறக்கி விட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகேங்க, ஸோ கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ நிப்பாட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கியில் காட்டுறாங்க. ஸோ டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவேட்டர் லியோனி வந்துட்டு எந்திரிச்சு நின்று அவங்க என்ன கொண்டுருப்பாங்க, நீ இல்லைனா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுறான். ஸோ நம்மால் இருந்துட்டு ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதலாளி, விடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். சொன்னோடனே ஏ நீ என் உயிரை காப்பாற்றிருக்கேன், நீ என்ன செலவேட்டர்னே கூப்பிடலாம், நீ என்ன முதலாளின்லாம் கூப்பிடாத, அதுவும் இல்லாமல் கால்மி சால், அதாவது செலவேட்டர் கூட இல்லை சாலாமா. ஓகே, ஸோ கிழவனுக்கு பாருங்கள் திமிரை. ஸோ இவனுக்கு ஏதோ 18 வயசு பையன் சொல்லி நினப்பு, சாலன்னு கூப்பிட்றதாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மிஷன் யார் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேடி, அந்த குபேரன் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மிஷன் கொடுக்க போகிறான். சரி வாங்க அவங்ககிட்ட போயிடலாம். ஸோ நாம் இப்போ ஜேடியோட பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ ஜேடியோட ஆப்போனண்ட், அதாவது செலவேட்டர் லியோனியோட ஆப்போனண்ட் டீம் பேர் என்ன அப்படின்னா சிண்டாக்கோ. ஓகேங்களா, ஸோ நாம் போய் அந்த கிளப்பெல்லாம் பாம் வச்சு கொண்டோம்ல இந்த எபிசோடில். ஸோ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சிண்டாக்கோ. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள ஜேடி கால் பண்ணுறான். ஜேடி வந்துட்டு நீ வந்துட்டியா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி சொல்கிறா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொன்னே, இந்த மாதிரி வந்துட்டு செலவேட்டர் லியோனோட ஆளுங்களாம் வராங்களாமா, அந்த சிண்டாக்கோ பசங்களை அடித்து நொறுக்கிறக்காக, அதனால் நீ வந்து என் வீட்டுக்கு மேலே ஒரு இது வச்சுருக்கான் ஸ்னைப்பர் வச்சுருக்கான், அந்த ஸ்னைப்பர் எடுத்துக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேடா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சிடறோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சுருக்கானாமா, அந்த ஸ்னைப்பர் எடுத்துக்கிறதாமா, எடுத்துக்கிட்டு நம்ம செலவேட்டர் லியோனோட பசங்க வராங்களாமா, அதாவது யார் கொள்றதுக்குன்னா அவனோட ஆப்போனண்ட் சிண்டாக்கோ பசங்களை கொள்றதுக்காக வரானுங்களாமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான். ஸ்னைப்பர்லாம் எதுக்கு கைஸ், கீழே நின்றுட்டு கண்ணை வச்சே ஷூட் பண்ணலாம், ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு லூசுத்தனமாக பண்ணுறானுங்க. சரி ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம் வாங்க. ஸ்னைப்பர் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னானே, இங்கே தான் இங்கே எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் போய் நிற்க சொல்லியிருக்காங்க. பொசிஷனுக்கு நான் எங்கடா போகிறது, ஏதோ ஒரு பொசிஷனில் போய் நின்னால் தான் கார் வருமாமா, இந்த பக்கமாக என்ன இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் என்னோடய மாத்திரையை வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கேமே ஸ்லோ ஆக்கிற மாத்திரை, எங்கடா வர சொல்லியிருக்கீங்க, ஏதோ பொசிஷன் பொசிஷன்னு சொல்கிறீங்க, இது மேலே ஏறணுமா. ஸோ முன்னாடி பக்கம் நினைக்கிறேங்க, இதுக்கு முன்னாடி பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ இங்கே தான் பொசிஷன் இருக்குது. வந்து நின்னாச்சு, நின்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஸோ நாம் நின்றுட்டுருக்கோமா, நின்றுட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கார் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கார் அப்படின்னா நம்ம செலவேட்டர் லியோனியோட காராக தான் இருக்கும். ஓ இது சிண்டாக்கோ பசங்க, இது இவங்க தான் ஆப்போனண்ட்டு. ஸோ இவங்களை கொள்றதுக்காக தான் நம்ம செலவேட்டர் லியோனியோட ஆளுங்க இன்றைக்கி வராங்க. ஸோ கார் வந்துருச்சா, வந்துருச்சுங்க நம்ம பசங்க, சிங்கக்குட்டிங்க வந்துட்டாங்க, இவங்களும் ஒரு காரில் வரானுங்க. ரெண்டு கேங்குக்கும் கேங் மாறு, கேங் வர நடக்குதா, வெறித்தனங்க இவங்க மூணு பேர், அவங்க மூணு பேர் கையில் மூணுக்கு மூணு துப்பாக்கிங்க. ஸோ இவங்களை ஷூட் பண்ணுறது தான் நம்ம கொடுத்துருக்க வேலை. ஓகே ஜூம் பண்ணி ஓடு சாமியோ, போட வேண்டியதா சாமியோ, அடி சாவு. ஓ சாமியோ நெத்திலேவை குறிய, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓ சாமியோ போட்டாச்சுங்க இவனையும்.
இவன் மூணாவது, ஓ சாமியோ போட்டாச்சுங்க, மூணு பேரையும் கொண்டாச்சு. நெக்ஸ்ட் 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 எங்கடா போகிறீங்க, அடுத்தது எங்கடா போகிறீங்க, நம்ம சிங்க குட்டிகளா? ஓகே கேஸ், எங்கேயோ போகிறானுங்க, ஆனால் எங்கே போகிறானுங்கன்னா தெரில. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யாரடா கொள்றது, எங்கடா இருந்து சுட்டுட்ருக்கோ, இங்கே இருக்கானுங்களா? இவங்க ரெண்டு பேரை கொல்ல வேண்டிதான், சாவுங்களா? ஓகே ஒருத்தன கொண்டாச்சு. ஓ சாமியோ, நெத்திங்க சரியான நெத்தி அடி, தலை அப்படியே துண்டா போய் ரத்த பீச்சு கடிக்குது, வெறித்தனங்க. மூணாவது மூணாவது ஆளுங்க எங்கடா எங்கடா போனீங்க? ஸோ இவனுங்க யாரோ கூட சண்டை, ஓ இங்கே இருக்கானுங்களா? ஓ சாமி, மிஸ் ஆயிடுச்சு. சாமியோ போடு, ஓ சாமியோ போடுறா, அவ்வளோதாங்க செத்துட்டாங்க. வராம பாருங்க, இன்னொருத்த சாவருக்குனே வராம பாருங்க, நீயும் சாவுடா, சேர்ந்து சாவுடா, சேர்ந்தே சாவுடா. ஓகே ஸோ இங்கேயும் கொண்டாச்சா, நெக்ஸ்ட் இங்கேயும் கொண்டாச்சு. அடுத்தாள் 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 வாங்கடா, அடுத்தாள் எங்கடா? அய்யோ இவனுங்க எங்க அந்த பக்கம் போய் ஷூட் பண்ணிட்டுருக்கானுங்க, அப்போ அடுத்தவனுங்கள்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க வேண்டியதான், வேறு வழி இல்லை, கீழே இறங்கி நம்ம வேறு கன் எடுக்க வேண்டியதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆளுங்களே இல்லை, அவங்க வேறு யாரோ கூட ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க, அந்த பக்கம் பில்டிங்குக்கு அந்த பக்கம் யாரோ கூட ஃபைட் பண்ணிட்டுருக்கானுங்க. நமக்கு எய்ம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, நம்ம வேறு கன் எடுத்துக்க வேண்டிதான். ஸோ வேறு கன் எடுக்கிறத விட இந்த ஸ்னைப்பர் வச்சே ஈஸியாக கொண்டுடலாங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்கான், சாவுடா. ஏன்டா என் ஆளுங்களேடா, ஐயோ கரெக்டாக பின்னாடி நின்ட்டானே, சாவுடா, தோல் பட்டையிலே அடிப்பண்டா, சாவுடா, அவ்வளோதான் செத்தாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 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 யாரா வர போகிறீங்க? ஓ இந்த பக்கம் நின்றுருக்கானுங்களா? ஓகே ஸோ இவங்களையும் கொண்டுடலாமா, சாவுடா. ஐயோ என்னங்க, ஸோ கரெக்டாக பார்த்து இப்படி ஆகுது. ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க கம்மனு. ஸோ கண்ணை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த கன்லேயே ஷூட் பண்ணிடலாம் பிஸ்டல்லையே. சாவுடா 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 சாவுடா. ஓகேங்க ஸோ இவங்க எல்லாருமே கொண்டாச்சு, மிஷன் பாஸ்டா. ஐயோ போலீஸ்காரனுங்க வரானுங்களா, போலீஸ்க்கு வேறு கொள்ளணுமா? அடடாடா, ஸோ போலீஸை கொண்டா வாழ முடிஞ்சது போலையே, போலீஸ் கொண்டாச்சா கொண்டாச்சு கொண்டாச்சு. இன்னொருத்த இன்னொருத்த இன்னொருத்த, அவ்வளோதாங்க ரெண்டு போலீஸையும் கொண்டாச்சா, கொண்டாச்சுங்க. முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடிஞ்சுது. ஸோ இன்னொரு ரெண்டு போலீஸ்காரனுங்க வரானுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பசங்க எங்கேயோ போகிறானுங்க. ஸோ அந்த மால்குள்ளே பூந்துடுறானுங்க. ஸோ பூந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஓ இங்கே இருக்கிறானுங்களா ஆளுங்க, இவங்களையும் கொண்டாச்சா? ஓகே ஸோ எல்லாரையுமே இப்போ கொண்டாச்சு, மிஷன் பாஸ்ட்டு, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறேன். ஸோ எல்லா மிஷனும் முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவேட்டர் லியோனி, நம்ம குபேரப்பா இப்போ என்னென்ன மிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாடா பாபா காய்ஸ், சீ யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட். இன்னும் கொஞ்சம் எபிசோடில் கேம் முடியும், நெக்ஸ்ட் என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.